ஆன்மீக பக்த குடிகளே, இனியவர்களே, இன்று சிறப்பான முறையில் யாகம் நடைபெறுவதற்கான வேலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பல வகை ஆயிரக்கணக்கான மூலிகைகள் சமுத்துகள் இந்த யாகத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கண்ணுக்கணக்கான மூலிகைகளும் சமுத்துகளும் யாக குண்டத்தில் சமர்ப்பணம் செஞ்சு இந்த யாகம் நடைபெற வேண்டும் என்று வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். யாகங்கள் செய்யும் போது நல்ல சாமங்கள் பெற முடியும். யாகங்கள் எதுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி 33 கோடி தேவர்கள், 48000 சித்தரிஷி முனிவர்கள் இந்த பூமியிலே யாகம் நடத்தியிருக்கிறார்கள். அதர்ம சக்திகள் தலை தூக்கி தர்மத்தினுடைய ஆதிக்கத்தை கம்மி செய்யும் போது அசுரர்களை வேற இருக்க அசுர மாயா சக்திகளை அழிப்பதுக்கு தெய்வத்துக்கு பவர் கொடுத்து யாகம் நடக்கும்போது அந்த யாகம் நடக்கிற இடத்துல துஷ்ட தேவதைகள் அநீதிகள் அழியும் அப்படின்னு யாகம் நடத்துகிறார்கள். அந்த வழியில் நம்ம இந்த யாகத்தை ஒரு இடத்துல தீய சக்தி புழுந்து பல ஆட்டி படைக்கிற தருணத்தில் இந்த யாகத்தை நம்ம நடத்துகிறோம். இது வந்து ஒரு தொடர்ந்து இன்று ஆரம்பிக்கின்ற யாகம் நாளை வரைக்கும் நடைபெறுகிறது. இது அத்தனையுமே வந்து மூலிகைகள் இந்த யாகத்துக்கான வேலைகள் ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கலச நிப்பாட்டி மறுபடி பதிவிளக்கு போட்டு ஓமகுண்டம், இது வந்து 5 அடி ஆழம் பள்ளம் உள்ள இந்த ஓமகுண்டம், இது வந்து பிரம்மாண்டமான யாகம். இன்னும் நிறைய சமுத்து வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைய வேலைகளெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அம்மனுடைய ஆராதனையும் இதில் வந்து 5 பஞ்சாசர ரூபமாக 5 சக்தி கலசத்தை மேலே பிரதேசம் செஞ்சுட்டு வலம்புரி விநாயகன், முருகப்பெருமான், எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சிவன் அப்படின்னு தனித்தனியாக எல்லாத்துக்கும் கலச நிப்பாட்டி இதில் எல்லா காவல் தெய்வமும் அங்காளம்மா சக்தி தெய்வமும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ சக்திகளும் எல்லாமே நடைபெறுகிறது. இந்த விஷயங்களில் பூஜையினுடைய சிறப்பு நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஏகங்கள் நல்ல சேமங்கள் தரும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மந்திரங்களிலே ஸ்பெஷலிஸ்ட் குரு செல்வம் சாமி அவர்கள், பல கோடி கலைகள் குரு, ஆத்மா ஆவிகள் நிபுணர், எந்திர உலக நிபுணர், ஏகத்தினுடைய ஸ்பெஷலிஸ்ட், பல ஆயிரக்கணக்கான டன்னுக்கணக்கான மூலிகைகள் போட்டு யாகம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாசி மகா மகம் பௌர்ணமி, இன்று 12:30 செவ்வாய்க்கிழமை இரவு பிறக்கின்றது. இந்த ஏகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சத்தியத்துடைய தர்மங்களை உயர்த்தி நன்மைகளை காக்க வேண்டும் என்ற புரட்சிகளும் தெய்வ நம்பிக்கையும் ஆன்மா நம்பிக்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. யாகங்கள் செய்யுங்கள், சேமங்கள் பெறுங்கள் என்று அந்த காலத்தினுடைய 33 கோடி தேவர்கள், 48000 சித்தரிஷி முனிவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால், ஒரு வீடு, மனை, ஆலயம், கோவில் இதை மாதிரி இருக்கின்ற ஒரு இடத்துல கோவில் அப்படின்னு சொன்னால், மாதந்தோறும் அமாவாசந்தோறும் பௌர்ணமி தோறும் கோவிலுக்கு யாகம் செய்ய வேண்டும். ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் வருடம் ஒரு முறை ஒரு யாகம் செய்ய வேண்டும். அப்படி தான் நம்ம சாஸ்திரங்கள் கூறுகிறது, தர்மங்கள் வளரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலிகைகளுக்கு ஒவ்வொரு மூலிகைகளுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. அந்தந்த மூலிகையினுடைய நறுமணம் என்ன செய்யும், அதுடைய மூலிகையுடைய சாபங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், சில மூலிகைகள் வந்து தீய சக்திகளை அழிக்கும், சில மூலிகைகள் வந்து நம்ம ஊழ்வினையை அழிக்கும், கர்மாக்களை அழிக்கும். தெய்வ சக்திக்கு உச்சாட்டம் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுடைய பகை தீமைகள் அகண்டு நன்மைகள் நமக்கு வந்து சேரும். அதே நேரத்தினில் தமிழ் முறையில் வேதங்க வேள்வி நம்ம பண்ணும்போது இந்த உலகத்துடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய தாந்தோன்றி ஓமன்ற பிரணவ பஞ்சாசர ரூபமும் தமிழுக்கான இலக்கியமும், இந்த தமிழ் மொழி உலகத்திலே மூத்த மொழியாக இருக்கும்போது சித்தர்கள் பாடல்களிலே தமிழை வந்து முன்னிறுத்தி தமிழுக்கான பாடல்களிலும்
சங்கம காலத்தினுடைய தமிழ் இலக்கியங்களிலும் நிறைய கல்வெட்டுகள் புராண நினைவுகள் நமக்கு கூறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த யாகத்தை நம்ம செய்யும் பொழுது தமிழுக்கான சரித்திரங்கள் நமக்கு எம்பெருமானுடைய முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரியும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சித்தர்களுடைய ஆன்மாவுக்கும் நன்றி செலுத்துகிற மாதிரியும் ஏகங்கள் செய்யும் போது நல்ல சேமங்கள் பெறும். எப்படிங்க பெறும் அப்படின் சொன்னால், நம்மளுடைய குடும்பம், வீடு, தோட்டம், எல்லை, இதில் வந்து நிறைய துஷ்ட தேவத ஆதிக்கங்கள் சூழ்ந்து நன்மைகளை கெடுத்து தீமைகளை விளைவிக்கின்ற அசுர சக்திகளை நாம் வேறு அறக்க வேண்டும் அப்படின் சொன்னால், நம்ம வந்து ஏகம் செய்ய வேண்டும். ஏகம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏகத்தினுடைய சுப மங்களத்தினுடைய மந்திர உச்சாட்டங்கள், அந்த ஏகம் மந்திர உச்சாட்டங்கள் சிறப்புரையான நிலையிலே நமக்கு தரும். நிறைய ஏகங்கள் நல்ல சேமங்கள் பெற வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா, நமக்கான நன்மைகளை குலதெய்வம், இஷ்ட தேவதை, பூவடக்காரி, குடும்பத்தில் உள்ள மாண்டு இறந்து போன ஆன்மாகள், இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இது தடைப்பட்டு இருந்தாலும் வெளிப்பட்டு இருந்தாலும் இதுக்கான கட்டுக்குள்ளே அடங்கியிருந்தாலும் இதெல்லாம் நீங்கி நன்மைகளை நமக்கு தரும். ஆன்மாவோடு இணைந்துடுவோம், ஆன்மீகத்தை நாம் அறிவோம் அப்படின்னு சொன்னால், ஏகம் செய்வது சிறந்த யோகத்தையும் புண்ணியத்தையும் நிறைய வந்து நமக்கான தர்மத்தையும் நமக்காக உயர்த்தி கொடுக்கும். இந்த யாகம் என்பது சிறப்புரையான யாகம், சரித்திரமான யாகம். இந்த யாகத்துடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், சக்தி கலசங்கள் நிறுத்தி முறைப்படி நம்ம ஆவாகனம் பண்ணி சாமி, பூவடக்காரி, குலதெய்வம் இந்த வீட்டுக்கான வசீகரத்தினுடைய சக்தியை கொடுத்து இதுக்கான வேலைகளை நம்ம முறைப்படி செய்யும் போது என்ன ஆகிடும்னு சொன்னால், இந்த ஏகத்துடைய சக்தி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நிறைய நீங்கள் வந்து ஏகம் பாருங்கள், ஏகத்தை நீங்கள் நிறைய இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வச்சு பல வகை வெரைட்டிஸ் உள்ள மூலிகைகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் யாகம் பண்ணுங்கள். இந்த யாகம் பண்ணும்போது இந்த யாக குண்டை வந்து 3x3 உள்குடு, இது ஆழம் 5 அடி பள்ளம், இதில் நிறைய டன்னுக்கணக்கான மூலிகைகள்லாம் போட்டு யாகங்கள் சமத்துகள் நிறைய இதுக்கு செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போது நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் தீரும். வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், தடைகள், தீமைகள், குலதெய்வ கட்டு, தடை, இங்கே துஷ்ட தெய்வத ஆதிக்கம், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீரும். அதே நேரத்தினில் நம்மளுடைய பகையவர்கள் செய்யக்கூடிய எதிர்முக மறைமுக சூழ்ச்சி கருமா இதையெல்லாம் விலகி இந்த வீட்டுக்கு தெய்வசக்தியுடைய ஐஸ்வர்யம் வந்து சேரும்போது இங்கே ஆதிக்கத்தில் பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தரும். நிறைய உலக மகாசக்தி ஆன்மீக ஈட்டிப்பு நேர்களே, உலக பக்த கொடிகளே, தமிழ் உறவுகளே, இனியவா நண்பர்களே, என்னுடைய அன்புக்கும் இனியவர்களே, புரட்சியாளர்களே, நிறைய யூடியூப் சேனல்களை பாருங்கள், உலகம் எங்கும் கொண்டாடுங்கள், ஆன்மீகம் அறிவோம், புரட்சிகளை பெறுவோம், நலன்களை பெறுவோம், நலம் தரும் சரித்திரங்களை பெற்று நண்புடன் நலமுடன் வாழ்க. நிறைய யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களை, மேலான கருத்துக்களை கூறவும், உங்களுக்கு பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய யாகங்களை செய்வோம், சேமங்கள் பெறுவோம், உண்மை வழியில் நிறைய சரித்திரங்களை நாம் படைப்போம். உலக மகாசக்தி ஆன்மீக உலக ஆன்மீக யூடியூப் நேர்களை, உங்களோடு ஒருவன் உலக புரட்சி தமிழர் ஸ்ரீ சக்தி சர்க்குரு டாக்டர் செல்வம் சாமி, பல கோடி கலைகள் குரு, உலக சரித்திரத்தின் நாயகன் என்ற புரட்சியின் யூடியூப்பில் நிறைய உலகத்தினுடைய தர்ம சக்தியும் ஆன்மீக டெம்பிள் வரலாறு அத்தனையும் பார்த்து பயன்பெறுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.